அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஃபாயில் மஃபுலுகளுடைய பாடங்களை படித்தாச்சு. இப்போ அடுத்ததாக, அதாவது இதுவரையும் ஜும்லே ஃபேலியாவை பற்றி பார்த்தோம், இப்போ ஜும்லே இஸ்மியாவை பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துருவோம். அதில் முதலாவது பாடமாக அல் முபுத்ததவு வல் ஹபர், முபுத்ததா மேலும் ஹபர், சரிங்களா? இதை பற்றி சொல்ல வராங்க. நம்ம அல் காயிதா படிச்சுருவோம், சரிங்களா? அல் முபுத்ததவு, முபுத்ததா என்பது, முபுத்ததானா ஆரம்பத்தில் வர்றது, இப்போ தான் முபுத்ததா. இஸ்முன், அது ஒரு இஸ்மாகும். மர்ஃபுன், ரஃபு பெற்ற ஒரு இஸ்ம், சரிங்களா? ஃபி அவ்வலில் ஜும்லதி, ஜும்லாவுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய என்னங்க, முபுத்த இஸ்மு, சரிங்களா? அதுக்கு தான் முபுத்ததான்னு சொல்கிறாங்க. அல் ஹபர், ஹபர் எதுக்காக வருது, அது எப்படி இருக்கும்? இஸ்முன், அது ஒரு இஸ்மு. மர்ஃபுன், யுகவ்வினு மல் முபுத்ததை, முபுத்ததாவுடன் இணைந்து தான் வரும் ஜும்லத்தன் முஃபீதத்தன், ஜும்லே முஃபீதாவை உருவாக்குவதற்காக முபுத்ததாவுடன் இணைந்து மட்டும்தான் வரும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம உதாரணங்கள் பார்த்துருவோம். உதாரணங்கள் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அல் அம்சிலா, அத்துஃபா ஹுல்வத்துன், ஆப்பிள் இனிமையாக இருக்கிறது. ஆப்பிள் எப்படிங்க இருக்குது, இனிப்பாக இருக்கிறது. அஸ்ஸூரத்து ஜமீலுன், வரைபடம் என்னங்க, டிராயிங், டிராயிங்க்கு தான் சொல்கிறாங்க, வரைபடம் அழகாக இருக்கிறது. அல் ஜரியு முஃபீதுன், ஓடுதல் என்பது பயனுள்ளது. அல் கித்தாரு, விமானம் சரியுன், வேகமானது. அல் நவாஃபத்து வாஜிபத்துன், சுத்தமாக இருப்பது என்பது அவசியமாகும், கடமையாகும். அல் அருது, பூமி என்பது முஸ்ததீருன், உருண்டையாக இருக்கிறது. அல் பஹ்ஸ், சரிங்களா? இப்போ பஹ்ஸ் படிப்போம், பஹ்ஸ் படித்தவங்களை எல்லாம் விளங்கிரும், சரிங்களா? அல் அம்சிலத்து சாபிகத்து, முன்னால் உள்ள உதாரணங்கள்லாம், குல்லுஹா அனைத்துமே, ஜுமலுன் ஜும்லா, ஜும்லாக்களாகும், அனைத்துமே ஜும்லாக்களாகும். வ குல்லு ஜும்லத்தின் மின்ஹா, அதிலிருந்து அனைத்து ஜும்லாக்களும், முரக்கபத்துன் மின் இஸ்மைனி, இரண்டு இஸ்முக்கள் அதிலே இணைந்திருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. வல் இஸ்முல் அவ்வல், முதல் இஸ்மு என்பது, ஃபி குல்லி ஜும்லத்தின், அனைத்து உதாரணங்களிலே, அனைத்து வாக்கியங்களிலே முதல் இஸ்மி என்பது, ஹுவல்லதி இபுத்ததனா பிஹில் ஜும்லா, ஜும்லா அதை கொண்டு நாம் ஆரம்பித்துள்ளோம், அப்படிப்பட்ட அது, சரிங்களா? ஹுவல்லதி, அது எப்படிப்பட்டது என்றால், இபுத்ததனா, நாம் ஆரம்பித்துள்ளோம், பிஹில் ஜும்லா, ஜும்லாவை வந்து அந்த வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பித்துள்ளோம். ஃபஹுவ, அது லிதாலிக, இதனால் தான் யுசம்மா சொல்லப்படுகிறது, முபுத்தத அன், முபுத்ததா என்பதாக சொல்லப்படுகிறது. என்னங்க, ஆரம்பத்தில் வந்தனால நம்ம அதை வச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அத்துஃபாக எடுத்துருக்கீங்கன்னா, அதுதான் முதல், அந்த ஜும்லாவில் முதல் வார்த்தை அதுதான், அதை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அது என்னங்க, அதுதாங்க முபுத்ததா. வைதா வதனா, நாம் அதை வைத்தால், எதை நாம் வைத்தால், இஸ்பானா, நம்முடைய விரல்களை, அலை இஸ்மிஸ்தானி, என்னங்க, இரண்டாவது இஸ்மின் பக்கம் வச்சோம், ஃபீ குல்லி ஜும்லத்தின், அனைத்து ஜும்லாக்களிலேயும் நம்ம நம்மளுடைய விரல்களை இரண்டாவது இஸ்மின் மீது வைத்து விட்டோம் என்றால், இப்போ நீங்கள், நான் உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ மறைச்சாச்சு, அத்துஃபாஹுன்னு சொன்னால் புரியுமா, புரியாது, சரிங்களா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நம்ம வந்து ஃபீ இந்த வரியில் என்னங்க சொல்கிறாங்க, வைதா வதானா இஸ்பானா, நம்மளுடைய விரல்களை நாம் வைத்தால், அலில் இஸ்மி சாணி, சாணின்றது ரெண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தையில் வைக்க சொல்லலை, ரெண்டாவது வார்த்தையில் வச்சோமென்றால், ஃபீ குல்லி ஜும்லத்தின், அனைத்து ஜும்லாக்களிலேயும் ரெண்டாவது வார்த்தையில் நம்ம வச்சோம்னா, ஃபஹ்ஃபைனாஹு அன் நதுரனா, நம்முடைய பார்வையை விட்டு அது மறைந்துவிடும். என்னங்க மறைஞ்சிருச்சா, நம்ம இங்கே இது மார்க் பண்ணியாச்சு, அதனால் மறைஞ்சிருச்சு. அன் நதுரனா வக்கரனா ஹாக்கதா, இப்படி தான் கூறுவோம். எப்படி கூறுவோம், அத்துஃபாஹு அஸ்ஸூரத்து அல்ஜரியு இப்படின்னு சொன்னால், ஃபைனனா நான் தஹையரு, நாம் குழம்பி போய்விடுவோம். தஹையர் அப்படின்னா குழம்பி போய்விடுவான், நான் தஹையருனா நாம் குழம்பி போய்விடுவோம். வனஸ் அலு அன்ஃபுசனா மா ஷனுல் துஃபாஹ், நம்மிடம் நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம், மா ஷனு துஃபாஹ். இப்போ நம்ம வந்து ஹுல்வத்தில் நம்ம கை வச்சு மறைச்சாச்சு, அத்துஃபாஹு, துஃபாஹ்னா என்ன சொல்ல வர, என்ன நிலை, மா ஷனு, ஷனுனா என்ன, என்ன சொல்ல வரீங்க, அத்துஃபாஹை கொண்டு என்ன முராது, என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. மா ஷனு சூரா,
இந்த வரைபடத்தை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மாஷானு என்ன நிலை? அசூரத்து, சூரத்துன்னா அந்த வரைபடம். வரைபடத்தை வச்சு என்ன சொல்ல வரீங்க? மாஷானுல் ஜரியோ, அந்த ஓடுதலை வச்சு நீ என்ன சொல்ல வர? மாஷா, ஓடுதலுடைய மக்சது என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? வலா கின்னா, ஆனால் நாம் இதா ரஃபானா இஸ்பானா, நம்முடைய விரல்களை அந்த இடத்திலேருந்து நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால், வக்கரானா ஹாக்கதா, இவ்வாறு படிப்போம். அது துஃபாஹு ஹில்வத்துன், ஆப்பிள் இனிமையாக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது. அஸ்ஸூரத்து ஜமீலுன், இந்த வரைபடம் என்பது, இந்த டிராயிங் என்பது அழகாக அழகானது. அல் ஜர்யு முஃபீதுன், ஓடுதல் என்பது பயனுள்ளது. எப்படி சொ எப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம், புரியும் நம்மளுக்கு. வெறும் ஆப்பிள்னு சொன்னால் புரியாது, வெறும் வரைபடம், வெறும் டிராயிங்னு சொன்னால் புரியாது. ஓடுதல் அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கப்பவருக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. இஸ்தஃபதுனா ஃபாயிதத்தன் தாமதன், இப்படி முழுமையாக. அல் ஜரியு முஃபீதுன் என்று இப்படி முழுமையாக சொல்லும்போது என்னங்க, நமக்கு வந்து முழுமையான பயனை நம்மளுக்கு பயன் தருகிறது. வல்லதி, மேலும் எப்படிப்பட்ட என்றால், அஃபாதனா, நமக்கு பயன் தருகிறது. ஹுவல் இஸ்முஸ் சானி ஃபீ குல்லி ஜும்லத்தின், அனைத்து ஜும்லாக்களிலேயும் அந்த இரண்டாவது இஸ்மு என்பது நமக்கு பயன் தருகிறது. என்னங்க, முதல் அந்த ரெண்டாவது இஸ்மு மேலே கையை வச்சா நம்ம குழம்பி போயிடுவோம், ஆனால் அந்த ரெண்டாவது இசு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஹுவல்லதி அக்பரனா, நமக்கு அது செய்தி தருகிறது, நமக்கு அது செய்தி தரும். பி ஹலாவதி துஃபா, ஆப்பிளுடைய இனிமையை, ஆப்பிளுடைய இனிப்பை நமக்கு அது ஆப்பிள்னு சொன்னால் புரியாது. அந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த இனிமையை வந்து அந்த செய்தியாக அந்த வார்த்தையை வந்து அறிவிக்கிறது. ஜமால் இஸ்ஸூரா, என்னங்க அந்த வரைபடத்துடைய அழகினை விவரிக்கிறது. அந்த ரெண்டாவது வார்த்தை என்ன செய்துங்க, அந்த அழகினுடைய அந்த சூரத், அந்த டிராயிங்குடைய அழகை விவரிக்கிறது. வ இஃபாதத்தில் ஜரி, என்னங்க, மேலும் ஓடுதலுடைய அந்த பயனை கூறுகிறது. சரிங்களா, வலிதாலிக்க, இதனால் தான் யுசம்மா சொல்லப்படுகிறது. அல் இஸ்மு சானி, இரண்டாவது இஸ்மை என்ன சொல்கிறாங்க, ஹபரன், ஹபர் என்பதாக சொல்லப்படுகிறது. வ இதா த அம்மல்னா, நாம் ஆய்வு செய்தால், ஆஹிர குள்ளி இஸ்மிம் மினல் இஸ்மைனி, ரெண்டு இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மின் கடைசியை நாம் பார்த்தோம் என்றால், ஃபீ குள்ளி ஜும்லத்தின் அனைத்து ஜும்லாக்களிலும், மின ஜுமலி மினல் ஜுமலி சாபிகத்தி, முன்னால் இருக்கக்கூடிய ஜும்லாக்களிலிருந்து அனைத்து ஜும்லாவிலேயும் இந்த இரண்டு இஸ்மிகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மியின் கடைசிகளை நாம் ஆய்வு செய்தால், வஜது நாஹூ, நாம் அதை பெற்றுக்கொள்வோம். மர்ஃபு அன், ரஃப பெற்றுள்ளதாக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், காய்தா நம்ம படித்தது இந்த பஸ் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வராங்க, முபுத்ததா என்பது இஸ்மு, மர்ஃபு ரஃப பெற்று இருக்கும், மேலும் அது ஜும்லாவுடைய ஆரம்பத்திலே வரும். என்னங்க, மூணு விஷயம், முகத்ததாவை பற்றி மூணு விஷயம், அது ஒரு இஸ்மு, ரஃபா பெற்றிருக்கும், ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் வரும். ஹபர் என்பது அது ஒரு இஸ்மு, ரஃபா பெற்றிருக்கும், முகத்ததாவோட வரும், அது வந்தனால தான் அது ஜும்லே முஃபீதாவாக ஆகும். என்னங்க, முதல் பாடத்தில் படித்தோம்ல ஜும்லே முஃபீதா, சரிங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஹபர் வந்தால் தான் நம்மளுக்கு முழுமையான அந்த ஜும்லே முஃபீதா, முழு பரிபூர்ணமான ஒரு அர்த்தம் வந்து அந்த ஹபர் வரனால தான் கிடைக்கிது. சரிங்களா, தம்ரீன்களை தயவு செய்து செய்து கொண்டே வாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், நான் சொன்னதில் எல்லாம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு ரீப்ளை உடனே கிடைக்கும். இன்ஷால்லா மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.